கர்நாடக மாநிலத்தில் மடாதிபதி ஒருவர் தனது அறையில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சிலர் மிரட்டியதால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக மடாதிபதி எழுதியுள்ள கடிதம் கூறுகிறது. திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கர்நாடகா மாநிலம் ராம்நகர் மாவட்டத்தில் லிங்காயத்து சமுதாயத்தைச் சேர்ந்த 400 ஆண்டுகள் பழமையான காஞ்சிக்கல் மடம் உள்ளது. 1997 முதல் இந்த மடத்தில் மடாதிபதியாக 45 வயதான பசவலிங்க சுவாமி இருந்து வந்தார். கடந்த வாரம் தானா மடாதிபதியாக பதவியேற்ற 25 ஆண்டு விழாவை பசவலிங்கம் தனது மடத்தில் கொண்டாடியுள்ளார். அன்று இரவு தனது அறைக்கு சென்றவர் மறுநாள் மடத்தின் பூஜை பணிகளுக்காக அதிகாலை வரவேண்டியவர் தனது அறையை திறக்கவில்லை. இதையடுத்து சந்தேகமடைந்த மடாதிபதி பணியாளர்கள் அவரின் அறையை உடைத்து திறந்து பார்த்துள்ளனர். அப்போது அறையில் தூக்கிட்ட நிலையில் பசவலிங்கம் சடலமாக தூங்கியுள்ளார். வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் அவரது அறையில் இருந்த 4 பக்க கடிதம் ஒன்றை பறிமுதல் செய்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு பெண் ஒருவர் மடத்திற்கு வந்ததாகவும் அந்த பெண் தன்னிடம் அந்தரமாக பழகியதாகவும் மடாதிபதி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருவரும் தனிமையில் இருந்தபோது அவற்றை வீடியோ எடுத்து வைத்து பெண் அவருடன் சேர்ந்து சிலர் தன்னை மிரட்டியதாகவும் எழுதியுள்ளார். இந்த மிரட்டல் விவகாரம் தங்கள் மடத்தையும் அதன் சொத்துக்களையும் கைப்பற்ற திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதாக கடிதத்தில் கூறியுள்ளார். கடிதத்தை கைப்பற்றியுள்ள போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த மடாதிபதிகள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.